தமிழ்நாட்டில் 12 மணி நேர வேலை மசோதாவை செயல்படுத்துவதை நிறுத்தி வைத்தது அரசு. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து முதலமைச்சர் அறிவிப்பு. 12 மணி நேர வேலைக்கு எதிரான தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை நிறுத்தி வைக்க முடிவு. இன்று 10 மணிக்கு நடைபெறும் தொழிற்சங்கங்களின் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். 3வது முறை சசிகலாதான் தன்னை முதலமைச்சராக்கினார். பதவியை திரும்ப கேட்டதால் கொடுத்து விட்டதாக திருச்சி மாநாட்டில் ஓபிஎஸ் பேச்சு. ஆளுநர் ஆர் என் ரவியை மீண்டும் சந்திக்கும் பாஜக நிர்வாகிகள் குழு. பட்டியலின மக்கள் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக மனு அளிக்க உள்ளதாக தகவல். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதே தனது மாபெரும் கனவு. சென்னையில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. புதுக்கோட்டை வேங்கை வயல் விவகாரத்தில் 11 பேரிடமும் இன்று டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட வாய்ப்பு. மருத்துவர்கள் அனுமதி கொடுத்ததும் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்படும். வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டில் ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான 50 இடங்களில் 2வது நாளாக வருமான வரி சோதனை. சென்னை அண்ணாநகர் தொகுதி திமுக எம்எல்ஏ மோகன் மற்றும் அவரது மகன் வீட்டிலும் ஆய்வு. செட்டிநாடு குழுமத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்கப்பட்டது குறித்து விசாரணை. கோவை மாவட்டம் கூழாங்கல் ஆற்றில் சிக்கிக்கொண்ட சுற்றுலா பயணிகள் 3 பேரையும் பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்புத்துறை. ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது டெல்லி அணி. 2வது வெற்றியை பதிவு செய்தபோதும் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் நீடிப்பு.